ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் லைட்டாக பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே அரை டீஸ்பூன் சீரகம், 5-6 மிளகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். நிலக்கடலை நல்லா வதங்கின உடனே நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்குற அந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை சாதம் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.